ஊரக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருகிற 27-30 ஆகிய தேதிகளில் இருகட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தர்மபுரியில் தேமுதிக சார்பில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக மாவட்ட செயலாளர் தம்பி ஜெய்சங்கர் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆகியோர் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தேமுதிக தர்மபுரி ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தமிழ்செல்வன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதேபோல் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கே வெள்ளாளகுளம், புளியங்குளம், எஸ்பி நத்தம் ஆகிய மூன்று ஒன்றிய குழு தேமுதிக வேட்பாளர்கள் பாலம்மா, தனலட்சுமி, சண்முகலட்சுமி ஆகியோரை ஆதரித்து வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் முரசு சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். இதில் தேமுதிகவின் உயர்மட்ட விசாரணைக்குழு உறுப்பினர் அழகர்சாமி, கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் பாண்டியன், மதுரை தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் பரத் மற்றும் தேமுதிகவின் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனா்.